அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேயர்களே, நாம் தினமும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு திருக்குறளிலே சிற்றினம் சேராமை என்ற ஒரு அதிகாரம், அதிலிருந்து ஒரு குறளை பார்ப்போம். இனம் என்ற ஒரு சொல்லை வள்ளுவர் கையாளுகிறார், அதில் சிற்றினம் என்று சொல்லுகிறார். இனம் என்றால் பல பேர் பல இனக்குழுக்களை குறிக்கிறது என்று சொல்வார்கள், அல்லது சாதிகளை குறிக்கிறது என்று சொல்வார்கள். அப்படி அல்ல, இங்கு இனம் என்பது ஒரு குழுவாக நண்பர்கள் சேர்கிறார்கள் அல்லவா, அவர்களை பற்றி சொல்வது. மனிதர்களே, எத்தனை வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள்? பல்வேறு வகையான மனிதர்கள், முரடர்கள் இருக்கிறார்கள், முன்கோபிகள் இருக்கிறார்கள், அமைதியானவர்கள் இருக்கிறார்கள், உயர்ந்த குணமுடைய பண்புடையவர்கள் இருக்கிறார்கள், எல்லோரையும் அழைத்து செல்கிற பரந்த மனப்பான்மை உடையவர்கள் இருக்கிறார்கள், சாதி மதம் பார்க்காமல் மனிதர்களை நேசிக்கின்ற பண்புடையவர்கள் இருக்கிறார்கள். இப்படி பல்வேறு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன இனத்தோடு தான் சேரணும், ஒரு சாதியார் இன்னொரு சாதியாரோடு தான் சேர்வார்கள் என்று பொருள் அல்ல அதுக்கு. அப்படி தான் நிறைய பேர் அப்படி பொருள் கொள்கிறார்கள், அப்படி அல்ல. இனம் என்பது ஒரு நல்ல பண்புடைய குணங்களை உடையவர்கள் அவர்களை போன்றே பண்புடைய நல்ல தன்மைகளை உடையவர்களோடு ஒன்றுபடுவார்கள். இப்போது ஒரு கவிதை எழுதுகிறார் கவிஞர், அவர் ஒரு புத்தகம் போடுகிறார். அவர் யாரோடு நட்பு கொண்டிருப்பார்? அவரை போலவே கவிதை எழுதுகிற கவிஞர்களோடு நட்பு கொண்டிருப்பார், அல்லது இலக்கியவாதிகளோடு நட்பு கொண்டு இருப்பார். ஒருவர் காலையிலும் மாலையிலும் நல்ல முறையில் மது அருந்துவார்னு வச்சுக்கோங்க, அவர் யாரோடு நட்பு கொண்டிருப்பார்? தன்னை போல நன்கு மது அருந்துகின்றவர்களை பார்த்து அவர்களோடு சேர்ந்து மது கடைகளுக்கு சென்று பல்வேறு வகையான மதுகளை வாங்கி உண்பார்கள். முன்பின் தெரியாதவர்கள் கூட மது குடிக்கிற இடத்துல வந்தார்களே ஆனால் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நல்ல பழக்கம் ஆகிடுவாங்க, அவங்க நண்பர்கள் ஆகிடுவாங்க. அதுதான் என்ன இனத்தோடு சேரும்னு சொல்கிறது. அது வேறு சாதி என்கிற பொருளிலே நாம் பார்க்கக்கூடாது, மதம் என்கிற பொருளிலே பார்க்கக்கூடாது. நட்பு என்பது மதம் கடந்தும் இருக்கும், சாதி கடந்தும் இருக்கும், நாடு கடந்து கூட இருக்கும் நட்பு. நம்முடைய கண்ணுக்கு முன் பார்க்காமலேயே நேருக்கு நேர் சந்திக்கலாமே பிசுராந்தையாரும் சோழ மன்னனும் மிகச்சிறந்த நண்பர்களாக இருந்தார்கள். பிசுராந்தையார் புலவர், சோழ மன்னன் ரெண்டு பேரும், கோப்பெருஞ்சோழன் ரெண்டு பேரும் சிறந்த நண்பர்களாக இருந்தார்கள். கடைசியில் கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்து உண்ணா நோம்பு இருந்து இறக்கிற பொழுது அவரும் வந்து உயிரிடுகிறார் நண்பருக்காக. அதனால் என இனத்தோடு சேருன்னு சொன்னால் தீய குணம் படைத்தவர்கள் தீய குணம் படைத்தவர்களோடு சேருவார்கள், நல்ல குணம் படைத்தவர்கள் நல்ல குணம் படைத்தவர்கள் தான் நட்படுவார்கள். இந்த தீய குணம் படைத்தவர்களே வள்ளுவர் சிற்றினம் என்று குறிப்பிடுகின்றார். சிறுமை பண்பு உடையவர்கள், கீழ்த்தரமான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறவர்கள், திருடுபவர்கள், பொய் சொல்லுபவர்கள், மது அருந்துபவர்கள், பொதுவெளியிலே நாகரிகமாக நடக்க தெரியாதவர்கள், பண்பில்லாதவர்கள், இவர்களையெல்லாம் சிற்றினம் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அவனும் ஒரு தாய் வயிற்றில் தான் பிறந்திருப்பான், அவனை தான் குழந்தையாக அவனுடைய தாயும் தந்தையும் வளர்த்திருப்பார்கள். ஆனால் அவன் சேருகின்ற ஆட்கள், பையன் நல்ல பையன்தான்பா சேர்க்க சரியில்லைன்னுவாங்க, நல்ல பையன்தான் சேர்வாரோட சேர்ந்து கெட்டு போயிட்டான்னுவாங்க. அப்போது ஒரு பழமொழி உண்டு, உன் நண்பனை பற்றி சொல், நீ யார் என்பதை தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உன் நண்பன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறார் என்பதை அறிந்தவுடனே நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிறார் என்பதை புரிந்துவிடும். ஆக நாம் நட்பு கொள்வது ஒரு மிக உயர்ந்த பண்புடைய ஒருவர் மிக தாழ்ந்த பண்புடையவரோடு நட்பு கொள்ள முடியுமா, சேர முடியுமா? முடியாது. அதனால தான் இன இனத்தோடு சென்றார் தான் வள்ளுவர் என்ன சொல்கிறார், சிற்றினம்ன்றார். அவங்களை கீழ்மை தன்மை உடைய கீழானவர்கள் கூட்டம், இந்த இடத்துல இனம்ன்றது கூட்டம். சிற்றினத்தையும் சான்றோர்களையும் ஒப்பிட்டு சிற்றினம் அஞ்சும் பெருமை, சிறுமைதான் சுற்றமாக சூழ்ந்து விடும். சிற்றினம் அஞ்சும் பெருமை, பெருமை என்றால் பெரியோர்கள் சான்றோர்கள். அடிக்கடி சொல்லுவோம், கல்வி கேள்வி அறிவு ஒழுக்கம் இவைகளையெல்லாம் சிறந்தவர்கள்தான் பெரியோர்கள், உயர்ந்த குணமுடையவர்கள், வயதால் அல்ல.
அவன் 25 வயசு இளைஞனாக கூட இருக்கலாம், அல்லது 60 வயதுக்கு மேலே கூட முதியவராக கூட இருக்கலாம். ஆனால் அவன் எப்படிப்பட்டவனாகலாம், கல்வி, கேள்வி, அறிவு, ஒழுக்கம் இவைகளில் சிறந்தவனாக, சிறந்த நடை உடை பாவனைகளாக இருக்கக்கூடியவன், எல்லோராலும் மதிக்கக்கூடியவன் அவன். அவன் யாருக்கு அஞ்சுவான்னா, சிறியோர்களை பார்த்து அஞ்சுவான். சிற்றினம் அஞ்சும் பெருமை, அந்த சிறியோர்கள் கூட்டத்தை, சிற்றினம் அஞ்சும் பெருமை, சிறுமைதான் சுற்றமாக சூழ்ந்து விடும். சிறுமை என்றால் பெருமை, சிறுமை என்றார். சிறுமை என்ற சொல் கீழான பண்புகளை உடையவர்களை, கீழ்த்தனமான ஆட்களை குறிக்கிறது, குணத்தில் தாழ்ந்தவர்கள். பெருமை என்பது பண்பிலே உயர்ந்தவர்களை குறிக்கிறது. சிற்றினம் அஞ்சும் பெருமை, சிறுமைதான் சுற்றமாக சூழ்ந்து விடும். சிறுமைதான், அதாவது தாழ்ந்த பண்புடைய மனிதர்கள், அவர்கள் ஒருவருக்கொருவர் சுற்றமாக, நட்பாக, சொந்தக்காரர் மாதிரி பழகிடுவாங்க. பெரியோர்கள் இவர்களை பார்த்து அஞ்சுவார்கள். சிற்றினம் அஞ்சும் பெருமை, சிறுமைதான் சுற்றமாக சூழ்ந்துவிடும். இப்போ மீண்டும் குரலை பார்ப்போமா? சிற்றினம் அஞ்சும் பெருமை, சிறுமைதான் சுற்றமாக சூழ்ந்துவிடும். அன்பான தேவதை தொலைக்காட்சியாளர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.